செய்து நீங்கள் வரலாற்றை திரும்பி பாருங்கள். புதிய பொருளாதார கொள்கை வரப்போகிறது, இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய போராட்டத்தை அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் துவங்கிவிட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனுடைய பின்னணிதான், அதிலிருந்து நம்முடைய போராட்டம் இன்று வரை இந்த புதிய பொருளாதார கொள்கையை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டம். இந்த போராட்டத்தில் வெற்றி யாருக்கு கிடைச்சிருக்கு? நாம ஐஎம்எஃப் எதிர்த்து நாம போராடிட்டு இருக்கிறோம், இந்த நிறுவனத்தை இந்த பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். வெற்றி யாருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு? இன்றைய தேதி வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் யாருக்கு வெற்றி? நமக்கு தானே வெற்றி. இந்த நிறுவனம் பொதுத்துறையில இன்று வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த தொடர்ந்து நடத்துகின்ற போராட்டத்தில், ஐஎம்எஃப் எதிர்த்து நடத்துகின்ற போராட்டத்தில் இதுவரைக்கும் நமக்கு தான் வெற்றி கிடைத்திருக்கிறது. வெற்றி சாதாரண வெற்றி இல்ல, உலகமே திரும்பி பார்க்கின்ற வெற்றி. ஏன் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, தனியாரோடு பொதுத்துறை நிறுவனங்கள் போட்டி போட்டு உலகத்திலே எந்த நிறுவனமும் வெற்றி பெற்றதில்லை. அவர் சொன்னது இதுதான். அது வரலாற்றில் உண்மையும் கூட தான். நம்முடைய இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களோட நிலைமையே இன்னைக்கு இதுதான். தனியாரோட போட்டி போட்டு வெற்றி பெற முடியல. ஆனால் அதை எதிர்த்து போட்டி போட்டு இன்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமா? இது ஒரு உலக சாதனை இல்லையா? இரண்டாவது மார்க்கெட் ஷேர். தொழிலே பெருமையோடு சொல்வோம், நாம பெற்ற வெற்றி சாதாரண வெற்றி அல்ல. உலக நிறுவனங்கள் எல்லாம் நம்மை திரும்பி பார்க்க வைத்த ஒரு வெற்றி இது. ஏன் சொல்றேன்னா, நம்முடைய மார்க்கெட் ஷேர் இன்று வரைக்கும் நமக்கு இந்த தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 70% நம்ம கிட்ட மார்க்கெட் ஷேர். சைனா இன்சூரன்ஸ் உலகத்தில் இரண்டாவது பெரிய நிறுவனம், அவனுடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளவு தெரியுமா? 26%. நம்மளுடைய மார்க்கெட் ஷேர் 70%. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதுதான் நாம நம்மளுடைய போராட்டம், தொடர்ந்து நாம் நடத்துகின்ற போராட்டம் வெற்றி. நம்முடைய நிறுவனம் பொதுத்துறையில பாதுகாத்து வருகிறது. சாதாரணமா இல்ல, தொடர்ந்து 70% சந்தை பங்களிப்போடு நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றி நிரந்தரமானதா? நான் உங்களிடத்துல கேட்கிறேன், இந்த வெற்றி நிரந்தரமானதா? இதை கார்பரேட் நிறுவனம் விட்டுருவானா? இதை கார்பரேட் நிறுவனம் கண்டிப்பா விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த நிறுவனத்தை எப்படியா ஒழிக்கணும். அதனுடைய தொடர்ச்சி தான் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு வழியில நம்மளுக்கு தடையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தாங்க. இப்ப சமீப காலமா என்ன ஒரு இதுனா வந்து, ஏற்கனவே தொடர் சுவாமிநாதன் வந்து விரிவாக பேசிட்டார் எல்ஐசியோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி. இன்றைக்கு நம்மளுடைய நிறுவனத்தோட தடையாக அது வந்துருக்கு. இதற்கு முன்னா மல்கோத்ரா கமிட்டி, மல்கோத்ரா கமிட்டியை நாம வென்று எடுத்தோம். நம்மளுடைய போராட்டத்துக்கு பின்னால தோழர்கள, இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம மறக்க கூடாது. நம்முடைய போராட்டம் தெருவில் இறங்கி நடந்தது. ஆனால் நம்மோடு தோளோடு தோள் கொடுத்து நின்றவர்கள் இடதுசாரிகள். இடதுசாரிகள் இல்லாம கண்டிப்பாக நம்மளால அந்த மல்கோத்ரா கமிட்டியை நாம் வென்றெடுத்திருக்க முடியாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என்றுமே நம்மளுடைய நிறுவனத்தை பாதுகாப்பிலே நம்மோடு துணை, இன்று வரை துணை நிற்பார்கள், எதிர்காலத்திலும் துணைக்கு நம்மோடு இருப்பவர்கள் இடதுசாரிகள் என்பதை இந்த நேரத்தில் நாம் மறந்து விடக்கூடாது. நாங்கள் கிளைகளுக்கு போகும்போது இங்க கூட சொன்னாங்க, பிரான்ச் எம்ப்ளாயிஸோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல 30,000 கோடி கொடுத்தோம். நவீன் கட்கரி எந்த வித பேச்சுவார்த்தையும் எதுவுமே நடத்தாம எங்களுக்கு எல்ஐசி பாதுகாப்பு இருக்கின்றாரு. அரசாங்கம் எப்பெல்லாம் பணம் வேணும் கேட்கறவங்க நம்ம வந்து கொடுக்கறாங்க, எல்ஐசி லிஸ்டிங் பண்ணிட்டா எப்படி கொடுப்பாங்க? எல்ஐசி லிஸ்டிங் பண்ணிட்டா கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த அரசாங்கம் கண்டிப்பாக டிஸ்இன்வெஸ்ட் பண்ணாது என்ற மனநிலை இருந்தாங்க. எந்த பவர் இருக்கு? பவருமே இல்ல. அதுதான் மறுபடியும் சொல்றேன், உலக அரங்க நாம விரிவாக படித்திருந்தோம் என்றால் தெரியும், அரசாங்கம் நம்மளை ஆளல. நம்மளை ஆளுகிறவர்கள் கார்பரேட்கள், கார்பரேட் வெளிநாட்டு நிறுவனங்கள், அவர்கள் தான் இங்க வைக்கிறாங்க. ஒரு விஷயம், இங்க ஆட்சியாளர்களோட நிலைமை என்ன தெரியுமா? ஒரு ரஜினி படத்துல கூட ஒரு வரும், ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான்னு. இங்க என்ன சொல்றாங்க? ஐஎம்எஃப் சொல்றான் ஆட்சியாளர் செய்யறான், அவ்வளவுதான். ஐஎம்எஃப் என்ன சொல்றாங்களோ அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான். ஏன் ஆட்சியாளருக்கு தெரியாதா? எல்ஐசி டிஸ்இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து மொத்தமும் நம்மளோட சேமிப்பு எல்லாம் போயிடும் தெரியாதா? இந்தியாவோட வருமானம் போயிடும் தெரியாதா? ஒண்ணும் இல்ல, அவர்கள் வந்து அவர்களுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை தூக்கி போட்டுறான். அதை அவர்கள் கவி பிடித்துக் கொண்டு வாளாட்டி கொண்டு அவர்களுக்கு சேவம் செய்யறார்கள். நம்மளை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆட்சியாளர்களே அவர்களுக்கு சேவம் செய்ய போயிடுறாங்க.
ஏன் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்ம இன்சூரன்ஸ் நிறுவனத்து மேல கண் வச்சிருக்காங்க இல்லையா? ஏன் இங்க வரா? நாம இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 25 வருஷம் நம்ம வந்து போராடி இன்றளவும் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த தோல்வியை அவனால தாங்கிக் கொள்ள முடியல. தோல்வியை வந்து நான் வெற்றி ஆக்கி காட்ட வேண்டும் தொடர்ந்து இங்க வந்து கொண்டிருக்கிறான். ஏன் என்ன காரணம்? அவனுக்கு வந்து தோல்வி எல்லாம் வந்து அவனுக்கு சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாது. அவனுக்கு தேவை லாபம் தான். எத்தனை வாட்டி தோல்வி அடைஞ்சாலும் எனக்கு நான் தொடச்சி போட்டுட்டு நான் மறுபடியும் அதான் செய்வான். ஏன் திருப்பி திருப்பி இங்க வரா? தோழையில் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டு இந்தியாவில் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எதிர்கால இன்சூரன்ஸ் இந்தியாவில் இன்சூரன்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா உலகத்திலேயே குறைந்த வயதுடைய அதிகமான நபர்கள் இருக்கிற இடம் இதுதான். ஆவரேஜ் ஏஜ் 26. கிட்டத்தட்ட வந்து 40% மேலே இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததுனால, அதாவது நம்மளோட லைஃப் 60 வயசுலேருந்து இப்போ 74 வயசு ஆயிடுச்சு. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அன் இந்தியன் இஸ் 74 இயர்ஸ். அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, சோசியல் செக்யூரிட்டி தேவை. அவர்களுக்கு அப்போ என்ன வேணும்? பாலிசி வேணும். ஸோ குறைந்த அளவு இருக்கிறவர்களுக்கு, வயது இருக்கிறவங்களுக்கும் பாலிசி வேணும், வயதானவர்களுக்கும் பாலிசி வேணும். இது அதிகமாக எங்கே இருக்கிறாங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அதாவது இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நாம் வந்து 8வது இடத்துல இருக்கிறோம். என்ன ஒரு மதிப்பீடுகள் சொல்கிறார்கள் என்றால், இன்னும் 5 ஆண்டுகளில் உலகத்திலேயே இன்சூரன்ஸில் மிகப்பெரிய மார்க்கெட்டு 2வது இடத்துக்கு நம்ம வந்துடுவோமா? 2வது இடத்துக்கு வந்துடும். அதாவது நம்ம இப்போ வந்து 71 பில்லியன் டாலர் நம்மளுடைய ப்ரீமியம். 5 வருஷத்தில் என்ன ஆக போகுதுன்னா 285 பில்லியன் டாலர் ஆக போகுது. எப்பேற்பட்ட வளர்ச்சி! ஒரு வருடத்திற்கு ஒரு வாரம் 20-25% வளர போறோமா? இவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் இருக்கு இன்சூரன்ஸ் மார்க்கெட்டு. அதற்கு அதை வந்து மக்களுடைய சேமிப்பை கொள்ளையடிக்கிறது அவனுடைய நோக்கம். அதற்கு தடையாக இருப்பது யார்? நம்மளுடைய எல்ஐசி தான். இந்த எல்ஐசியை அழிச்சாதான் அவனால் கொள்ளையடிக்க முடியும். அதனாலதான் அவன் எத்தனை வாட்டி தோல்வி விட்டாலும், அவனுக்கு எத்தனை வாட்டி அவனை அடி திருப்பி திருப்பி நாம் அடித்தாலும், அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து நம் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இது மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து நம்ம மக்களுடைய சேமிப்பை சூறையாடி கொண்டு போக போகிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்க போகிறோமா? நாம் அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறோமா? அகில இந்திய இன்சூரன்ஸுடைய சங்கத்தால் சாதாரண ரோடில் ஏதோ ஒரு அநீதி நடந்தாலே நாம் அதை நின்று அதற்காக நியாயம் கேட்க மாட்டோமா? நம்முடைய நிறுவனத்தை கொள்ளையடிக்க ஒருத்தன் வரும்பொழுது நாம் அதை பார்த்து கொண்டா இருக்க போகிறோம்? தோழர்களே, கண்டிப்பாக நாம் அதனை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நம்மளுடைய போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் இல்லையா? நாம் அதை இன்றைய தினம் பார்த்தோம், நம்ம விவாதங்களில் பார்த்தோம். தோழர்கள் வந்து நம்மளுடைய நிறுவனத்திலும் அக்கறை கொடுத்து எந்த அளவு நம்மளுக்கு நம் எதிர்கால வளர்ச்சிக்காக பேசினாங்க பார்த்தோம். இங்க நம்ம வந்து கேட்டான், தனியார் நிறுவனம் வந்த பிறகு அவர்கிட்ட கேட்டாங்க, மல்கோத்ரா கமிட்டி வரும்போது அது முறியடிச்சோம். அதன் பிறகு தனியார் நிறுவனம் வந்துருச்சு, 26% வந்துருச்சு. வந்த பிறகு என்எம்எஸ் அவர்கிட்ட கேட்டாங்க பத்திரிகையாளர்கள், தனியார் நிறுவனம் வந்துருச்சு, இனிமேல் உங்களுக்கு போராட்டம் எப்படி இருக்க போகுது, போராட போகிறீர்களான்? என்எம்எஸ் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய போராட்டம் இனி எங்களுடைய டேபிள் இருந்து தொடங்கும். சொன்னாரா இல்லையா? கண்டிப்பா சொன்னாரா இல்லையா? அந்த போராட்டம் நாம செய்தோமா இல்லையா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். முதல் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்தது எது தெரியுமா? ஐசிஐசிஐ. ஐசிஐசிஐட சிஇஓ சிகா சர்மா, லேடி தான் அவங்க, சிகா சர்மா அவர்கள்ட்ட வந்து பேட்டி கண்டாங்க பத்திரிகையாளர்கள். எல்ஐசி வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம், இவ்வளவு நாளா மூலப்பணியா இருந்தது, அதனோடு போட்டி போட்டு உங்களால ஜெயிக்க முடியுமா? நாங்க அப்போ அந்த சிகா சர்மா வார்த்தைகள் என்ன தெரியுமா? We will overcome LIC by doing our service. அதாவது சர்வீஸ் மூலமாக நாங்கள் கண்டிப்பாக எல்ஐசியை நாங்கள் தோற்கடிப்போம். நாங்க அப்பதான் வந்து என்எம்எஸ் அவர்கள் சொன்னார், எங்க டேபிள் இருந்து நாங்கள் தொடங்கணும். தொடங்கினோமா இல்லையா? நம்மளுடைய சர்வீஸ் அந்த நேரத்திலிருந்து இம்ப்ரூவ் பண்ணோமா இல்லையா? ஏன்னா நம்ம 1 கோடி கையெழுத்து வாங்கும் போது நம்மளுக்கு அனுபவம் ஏற்பட்டது.
நம்மளுடைய விமர்சனங்கள் ஏற்பது. அந்த விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு கண்டிப்பாக நாம் வந்து நாம் மாற்றிக்கொண்டோம். நம்ம மாற்றிக்கொண்டு நாம் தொடர்ந்து நாம் வந்து பண்ணிட்டு நம்ம பிரீமியத்தில் அச்சீவ் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் லைஃப்ல நம்ம இன்னும் வரல. நாம் அந்த நிர்வாகத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும். ஒன் ஃபேமிலி ஒன் பாலிசி என்ற முறையில் நம்ம ஃபேமிலிருந்து ஒரு பாலிசியை கொடுப்போமே என்று சொன்னார்கள். இதுதான் தோழர்களே நம்மளுடைய உணர்வு. இந்த நிறுவனத்தை நாம் வளர்க்கின்ற இந்த நிறுவனத்தை பாதுகாப்போம் என்ற உணர்வு இங்கே தலைமையிலிருந்து வரல, சாதாரண கிளைகளிலிருந்து வந்ததை நாம் வந்து பார்த்தோம். நான் இந்த 22 தோழர்கள் நீங்கள் வந்து விவாதம் பண்ணீங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் நம்ம ஊதிய பற்றி யாராவது பேசியிருக்கிறோமா? நம்மளுடைய பிரச்சனைகளை எங்கேயாவது பேசியிருக்கிறோமா நம்ம? ஆனால் இந்த நிறுவனத்தை பாதுகாப்பதற்காக எல்லாரும் பேசணும், 22 பேர் பேசணும். அதுதாங்க இந்த நிறுவனம் இந்த பொதுத்துறையில் இருக்கின்ற காரணம், அதுதான் அதே போல் நம்மளை வளர்த்திருக்கின்ற காரணம். அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் என்று நம்மளை இன்னைக்கு வளர்த்திருக்கிறது, அதுதான் காரணம். அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் ஒரு அங்கம் இல்ல, நம்மளோட உயிராக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் யாரும் மறந்துவிடக்கூடாது. தோழர்களை நாம் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்திருப்போம், வெவ்வேறு மொழியிலிருந்து நாம் வந்திருப்போம். ஆனால் நாம் எல்லாரும் உள்ள வந்த பிறகு நம்மளுடைய நோக்கம் ஒன்றாக தான் இருந்தது. நம்முடைய நோக்கம் ஒன்றுதான். இந்த நிறுவனம் உள்ள வந்தோன்ன அதில் ஒழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுத்தது அகில இந்திய இன்சூரன்ஸ் உடைய சங்கம் தான். அதுதான் இந்த நிறுவனத்தில் லஞ்சம் என்ற ஒரு சொல்லே உள்ள நுழையாமல் இருந்ததுக்கு காரணம் அகில இந்திய இன்சூரன்ஸ் உடைய சங்கம் என்பதை நாம் இந்த நேரத்தில் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு ஊழியர்களிடத்திலேயும் மனித நேயத்தை வளர்த்தது என்றால் அதற்கு உதாரணமாக இருக்கின்ற இரண்டு பேரை நான் சென்னை கோட்டம் இரண்டில் சொல்லுவேன். மனித நேயம் என்றால் அது ஒரு வார்த்தை தான், அதற்கு உருவத்தை கொடுத்தவர்களை நான் உதாரணமாக சொல்ல வேண்டாம். தோழர் ஜானகிராமன் கிளையன் 12 தோழர் இங்கே அமர்ந்திருக்கிறார். நம்முடைய தோழர் தன்ராஜ் அவர்கள் மனித நேயத்துக்கு நான் இருவரை நான் இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். நான் தோழர்களே தன்ராஜை பத்தி நான் சொல்லல, நான் வந்து அதிகமாக பேசலாம். அவர் மனித நேயத்து மட்டும் அவர் மட்டும் இல்லைங்க, அவருடைய நல்ல பண்புகளை அவர் எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் விதைத்து விட்டு சென்றார். அவர் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை, விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் இங்கே சொல்கிறேன். அவர் மறைந்த பிறகு மறைந்த நாள் அந்த இறுதி நாள் தோழர்களேன் கிளையன் 17 அவர் கடைசியாக இருந்த கிளை கிளையன் 17 அந்த குடும்பத்திற்கு அந்த இறுதி சடங்குக்கான செலவு கூட வைக்கக்கூடாது. அந்த மொத்த செலவையும் கிளையன் 17 தாங்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை, அதுதான் மனித நேயம். அவர் தனியாக போயவில்லை, அவர் வந்து அது விட்டுவிட்டு போயவில்லை, அங்கே விதைத்து விட்டு போயிருக்கிறார். அதை நாம் இன்று நேரடியாக கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். இதுதான் அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம். நான் இந்த நேரத்தில் கேட்கிறேன், இது போன்ற நம்மளுடைய சங்கத்துக்கு நம்ம வாழ்க்கையோடு ஒன்று ஒன்று இந்த நம்மளுடைய சங்கத்திற்கு நாம் என்ன செஞ்சோம், இந்த சங்கத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் கேள்வியாக நான் வைக்கிறேன். நான் தோழர்களே நாம் இந்த சங்கம் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஒற்றுமை தான் பலம். இந்த நேரத்தில் இந்த ஆட்சியாளர்களிடத்தில் இந்த பொதுத்துறை பாதுகாக்கின்ற நேரத்தில் நமக்கு ஆயுதம் என்னவென்றால் அது ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமையை நாம் எப்படி கொண்டு வரப்போகிறோம்? ஒற்றுமை என்றால் நம் இங்கிருக்கிறவர்கள் மட்டும் ஒற்றுமை கிடையாது, நாம் ஒற்றுமை எப்படி கொண்டு வரப்போகிறோம்? இனி நம்மை சாராத தோழர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்களிடத்தில் செல்வோம். இனிமேல் இந்த துறையை பாதுகாக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அவர்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். இதுதானே, இதுதான் நம்மளுடைய அடுத்த கட்டமாக இருக்கும் வலுப்படுத்துகின்ற விஷயம் இதுதானே. நம்ம எதிர்கால போராட்டங்கள் நாம் மட்டுமே செய்தால் முடியாது, மக்களோடு சேர்ந்து செய்யணும். நம்மளோடு நம்மை சாராத தோழர்கள், நம்மை சாராத தோழர்கள் சொல்லக்கூடாது, அவர்களும் நம்மளுடைய தோழர்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இங்க ஒவ்வொரு ஊழியர்களிடத்திலும் இருக்கிறது, ஒவ்வொரு தோழர்களிடத்திலும் இருக்கு. இங்க அனைத்து நிர்வாகிகளின் இடத்திலும் உங்களுடைய கடமையாக நான் பார்க்கணும். அதுதான் நம்ம எதிர்கால சங்கத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக நாம் பார்க்கணும். அது மட்டுமல்ல தோழர்களே, இந்த நிறுவனத்தை எதிர்காலத்திலே வலுவாக செல்ல வேண்டும் என்றால் தோழர்களே நாம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில நாம் அகில இந்திய இன்சூரன்ஸ் உடைய சங்கமும் ஒரு தீவிரமாக நாம் பணியில் செய்து கொண்டிருக்கிறோம். ஜாதியே இல்லாத ஒரு சமூகத்தை தான் நாம் வளர்ப்போம், அதுதான் நம்மளுடைய குறிக்கோள், அதை நோக்கி நாம் நகர்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் இந்த மாநாட்டு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிலே. ஆனால் இந்த நிறுவனத்தை பாதுகாப்பதற்காக
நாம தெருவுல இறங்கணும். நம்மளோட வயது 45 to 50. எல்லாருக்கும் வீட்டுல வந்து பெரிய பசங்க இருக்கிறாங்க, மருமகன் மருமகள் பேத்தி கூட இருக்காச்சு, அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம் இல்லையா. அந்த நேரத்துல நமக்கு அதெல்லாம் தோணல. ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நமக்கு என்ன தோன்றியதெல்லாம், இந்த நிறுவனத்தை பாதுகாப்போம் என்ற ஒரே ஒரு உணர்வு தானே இல்லையா. அந்த உணர்வை நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம். அந்த சங்கத்துக்கு இந்த நேரத்தில் நாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த முடிவுகளை நாம் கிளைகளிலே அமுல்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு என்னுடைய தொகுப்புரையை நான் நிறைவு செய்கிறேன். அதற்குண்டான பதில் இங்கு முடியும் என்று சொல்வதில்லை. நாளையே நீங்கள் கிளைகளிலிருந்து செயல்படுகின்ற விதத்தில் தான் இருக்கிறது. அந்த செயல்களை நாம் அடுத்த மாநாட்டிலே விவாதிப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விட்டுக் கொண்டு நடைபெறுகிறது.